हेलो फ्रेंड्स वेलकम बैक टू सचना स्पाइस वर्ल्ड इनकी वीडियो रोमे सूपरान डेलीशियसान रेस्टोरेंट स्टाइल कड़ाई चिकन ग्रेवी एपी सिंपलान मेतड ईसिया क्विक वीटल से वाँ पाकल फर्स्ट हाफ केजी चिकन एलोड़ चिकन पीसस् इतना इत ग्रेवि की रोम टेस्टा सो ना वाश् पड़ी और 15 मिनट्स विनेगर अंड मंज तूल ऊरा वे एचर सो नेक्स्ट इंद ग्रेवी की रोम इंपार्टंटा परिये वेंगायम रेंडु कोड़ाई मलगाय इद रेंडुम क्यूब शेप कट पन्नीरुक्केन अदावदु स्क्वायर शेप्स कोंजम परिये परिये पीससा परिये वेंगायम अंड कोड़ाई मलगाय कट पन्नी वच्चिरुक्केन गैस स्टवल और परिये कड़ाई वच्चिक्किरेन सो कड़ाई हीट आनदुम अदुल रेंडु टेबल स्पून कुकिंग आयिल आड पन्रेन आयिल हीट आनदुम नम्म ऑलरेडी कट पन्नी वच्चिरुक्किरेन आनियन क्यूब्स ऐड पन्निक्रें जस्ट और 1 मिनट इंद आनियन क्यूब्स ऑयल ला फ्राई आनदुम नम्म कट पन्नी वेच्चिरुक्र कैप्सिकम ऐड पन्निक्लाम इंद आनियन एंड कैप्सिकम ऑयल ला जस्ट और हाफ कुक पन्नी नम्म सेपरेटा एडुत्तु वेच्चुक्क पोरोम पारंग प्लेना इंद मादरी नम्म सॉटे पन्निक्लाम इप्पा हाफ कुक आयिर्चु इद सेपरेटा नम्म एडुत्तु ओरु प्लेट्ल वेच्चुक्कलाम इद फाइनला नम्म सेय्र इंद ग्रेवील ऐड पन्न पोरोम नेक्स्ट इदुक्कु तेवयाना होल स्पाइसेस पात्तरलाम 3 पट्टै 3 क्राम्बु 3 एलक्काय हाफ टीस्पून जीरगम हाफ टीस्पून पेप्पर ऑलरेडी फ्राई पन्न बैलेंस ऑयिल இந்த எல்லா ஸ்பைசஸும் ஒரே டைம்ல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸா chop பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் சோ நல்லா mix பண்ணி விட்டுருங்க இந்த ஆனியன் நல்ல brown color வர வரைக்கும் oil ல fry பண்ண போறோம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு நல்லா ஆனியன் ஃப்ரை ஆயிருச்சு இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்றேன் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்க போறோம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு இதல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற chicken pieces ஆட் பண்ணிக்கிறேன் सो ना 15 मिनट्स मंजल तूल ऊरा वैचना नम्लो चिकन पीसस् ना और येलोइश कलर एक्स्ट्रा वाटर एदु आड पन्नाम ना आयिले नम्म फर्स्ट कुक पन्न पोरों ना कलंद विट्टाच्चु और 5 मिनट्स इंद आयिल चिकन कुक आगटुम इप्पो इंद चिकन ग्रेवी की तेवियान उप्प आड पन्निक्लाम ना इंगे 1.5 टीस्पून साल्ट आड पन्रें கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன் மறுபடியும் நல்லா ஒரு mix பண்ணிருங்க அப்பதான் இந்த மிளகாய் தூள் ஆயில்ல நல்லா குக்க ஆகி நமக்கு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் நெக்ஸ்ட் இதல 2 தக்காளி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஆட் பண்ண போறேன் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆயில்ல chicken and chili powder நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு இதல அரைச்சு வச்சிருக்கிற tomato paste ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி தக்காளி அரைச்சு நீங்க ஆட் பண்ணும்போது ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சில ரொம்பவே சூப்பரான கிரேவி நம்ம ரெடி பண்ண முடியும் tomato puree ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் குக்க ஆனதும் இதல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்றேன் 2 டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா mix பண்ணிரலாம் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாம இந்த chicken ல இருந்து வர வாட்டர் and நம்ம ஆட் பண்ணியிருக்கிற tomato paste இதலயே நம்ம நல்லா cook பண்ண போறோம் இப்போ ஒரு 1/2 cook ஆயிருச்சு அடியில பிடிக்காம இருக்கிறதுக்காக excess 1 glass water ஆட் பண்றேன் இத க்ளோஸ் பண்ணி வெச்சு
15 minutes cook பண்ணலாம். அப்பதான் இந்த மசாலா எல்லாம் நல்லா குக்க ஆகி சூப்பரா நமக்கு ரெடி ஆகும். இப்போ ஒரு dry panல கசூரி மேத்தி கொஞ்சமா ஆட் பண்ணி dry roast பண்ணிக்க போறேன். இது ஃபைனலா crush பண்ணி ஆட் பண்ண போறோம். இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்த்தறலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு फ्लेவரோட நம்மளோட கடாய் chicken gravy இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க கலர் எவ்வளவு டெம்ட்டிங்கா இருக்கு. சிக்கன் எல்லாம் ரொம்பவே சூப்பரா குக்க ஆயிருச்சு. இப்போ இதல ஃப்ரெஷா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற pepper powder ஆட் பண்றேன். அது கூடவே ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கொடை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் நம்ம இது குக்க பண்ண கூடாது. ஏனா இந்த கிரேவி சாப்பிடும்போது அந்த கொடை மிளகாய் அண்ட் வெங்காயம் இதோட கிரஞ்சி ஃபீல் நமக்கு கிடைக்கணும். சோ ரொம்ப ஓவர் குக்க ஆயிச்சுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஃபைனலா நம்ம dry roast பண்ணி வச்சிருக்கிற கசூரி மேத்தி just கையில வச்சு crush பண்ணி ஆட் பண்றேன். இதையும் நல்லா ஒரு தடவை mix பண்ணி நம்ம flame off பண்ணிரலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கடாய் chicken இங்க ரெடியா இருக்கு. கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே குயிக்காக ஈஸியாக நம்ம இந்த கடாய் சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இது எல்லா ஃபுட் கூடையும் ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, நான், பரோட்டா, அது மட்டும் இல்லைங்க ரைஸ், ரசம், தால் இது கூடையும் ரொம்பவே சூப்பர் மேட்சிங் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.